பாஜகவினர் அடக்கி வாசிப்பதுதான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு நல்ல விஷயமாக அமையும் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். பிஜேபி பொறுத்தவரை அடக்கி வாசிக்கிறது நல்லது. இன்று சென்னை திருவிக்கா நகரில் அதிமுகவின் சார்பில் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவின் தலைமையில்தான் கூட்டணி என தெரிவித்து அதில்தான் பாஜகவும் உள்ளது என கூறினார். தங்களின் பொதுச் செயலாளர் கூறியதைப் போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இருக்கும் என தெரிவித்து அதையேதான் பாஜகவின் அமித்ஷாவும் உறுதி செய்துள்ளார் என்று கூறினார். அதனால் இங்கே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இல்லையா, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய பொதுச்செயலாளரும் அதே போல் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேலும் தமிழ்நாடு வேறு கர்நாடகா வேறு என்று கட்சிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் என தெரிவித்தார். கர்நாடகாவில் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதால் அது தமிழகத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என கூறி ஏற்கனவே அறிவித்ததை போலதான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்தார். இது தமிழ்நாடு வேற கர்நாடகா வேற. கர்நாடகாவில் வந்து ஏற்கனவே எங்க கட்சியை பொறுத்த நிக்கணும் முடிவு செஞ்சாச்சு. அந்த அதிகாரத்தை வந்து கழக பொதுச்செயலாளருக்கு கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில் கழக பொதுச்செயலாளர் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை சித்தாந்தம் இருக்கும் என குறிப்பிட்ட ஜெயக்குமார் சித்தாந்த ரீதியாக பாஜகவிடமிருந்து அதிமுக வேறுபடுகிறது என்று தேர்தல் கூட்டணிக்கும் சித்தாந்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தார். பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் அடக்கி வாசிப்பது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு நல்லதாக அமையும் என எச்சரித்த ஜெயக்குமார் அவ்வாறு இல்லை என்றால் வரும் தேர்தலில் அதன் விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று கூறினார்.